ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாவுக்கு ஒரு கப் பச்சரிசி, 1.5 கப் புழுங்கலரிசி, 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இது நாளையும் 2 மணி நேரம் ஊற வச்சு நான் மாவாக அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டே அரைச்சிட்டேன். இப்போ நான் காலையில் குழி பணியாரம் ஊற்ற போகிறேன். அந்த மாவோட பதம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட 1/2 கப் தேங்காய் துருவல், 4 ஸ்பூன் சர்க்கரை, 7 ஏலக்காய், இது மூணையும் நைஸாக அரைச்சி புளிக்க வச்ச மாவில் போட்டுக்கணும். இப்போது தேங்காய் பாலுக்காக நான் 1/4 மூடி தேங்காவை நான் துருவிட்டுருக்கேன். துருவி வச்சியாச்சு. இதிலிருந்து தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இந்த பாலுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 7 ஏலக்காய், அதையும் 2 நாம் பொடி பண்ணிக்க போகிறோம். இது கூட 1/2 டம்ளர் காய்ச்சின பால், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்ச்சின பால் எதுக்காகனா, இந்த தேங்காய் பால் அரைச்சதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போடுவோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா அந்த தேங்காய் பால் தண்ணி விட்ட மாதிரி நீத்து போயிடும். இப்போது அதோட நம்ம காய்ச்சின பாலை நம்ம சேர்த்துட்டோம்னா இந்த தேங்காய் பால் வந்துட்டு ரொம்பவே கெட்டியாக இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி ஆகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது சர்க்கரையும் 7 ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எடுத்து நம்ம தேங்காய் பாலில் கலந்துக்க போகிறோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டம்ளர் காய்ச்சின பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம பால் கலந்துருக்கோங்கிறதே தெரியாதுங்க, அது தேங்காய் பால் டேஸ்டில் தான் இருக்கும். இப்போது குழி பணியார கல்லை வச்சு சூடு பண்ணி நம்ம இதில் எண்ணெயை விட்டுக்க போகிறோம். கல் சூடாயிடுச்சு. நாம் கலக்கி வச்சிருக்கிற குழி பணியார மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இந்த 1 குழி ஃபுல்லாக வந்துட்டு நிறைய கூடாதுங்க, பாதியால் ஊற்றினா போதும். அப்போ தான் இது நல்லா தேங்காய் பாலில் ஊறும். இது மாதிரி ஊற்றிட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா புஷுன்னு உப்பி வந்திருக்கும். நாம் இதை திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் நம்ம வேக வைக்கணும். இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. இது 1 பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வைக்கக்கூடாதுங்க, அப்படி ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ உடனே சூடாக இந்த தேங்காய் பாலில் எடுத்து நம்ம போட்டுடணும். நம்ம சூடாக போடும்போது தான் இது நல்லா ஊறி உள்ளெல்லாம் தேங்காய் பால் இறங்கி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்காய் பால் மட்டும் ஊற்றி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய சுவையான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.